காமன்வெல்த் விளையாட்டில் வெண்கல பதக்கம் வென்ற குத்துச்சண்டை வீராங்கனை ஜாஸ்மின் லம்போரியா இந்திய ராணுவத்தில் சேர்க்கப்பட்டுள்ளார். இங்கிலாந்தின் பர்மிங்காம் நகரில் நடைபெற்ற 22வது காமன்வெல்த் விளையாட்டில் மகளிருக்கான குத்துச்சண்டை போட்டியில் இந்திய வீராங்கனை ஜாஸ்மின் லம்போரியா வெண்கல பதக்கம் வென்றார். இந்த நிலையில் காமன்வெல்த் குத்துச்சண்டை போட்டியில் வெண்கல பதக்கம் வென்ற ஜாஸ்மின் லம்போரியா இந்திய ராணுவத்தின் காவல் படையில் ஹவில்தாராக நியமிக்கப்பட்டுள்ளார். மிஷன் ஒலிம்பிக்ஸ் திட்டத்தின் கீழ் அவர் நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது. கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் 2020 மகளிர் தேசிய குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப், மகளிர் உலக குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் உள்ளிட்ட பல தேசிய மற்றும் சர்வதேச போட்டிகளில் ஜாஸ்மின் பதக்கங்களை வென்றுள்ளார். இந்த நிலையில் மிஷன் ஒலிம்பிக்ஸ் திட்டத்தின் கீழ் இந்திய ராணுவத்தில் இணைந்த 2வது விளையாட்டு வீராங்கனை என்ற பெருமையை ஜாஸ்மின் லம்போரியா பெற்றுள்ளார்.